நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கிராமங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். வணக்கம் லெனின், இந்த சோதனை தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடந்த 2016 முதல் 2020 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத போது தனி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வந்தது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் குடிசை வீட்டில் வசித்தவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கீழூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போது புகார் இருந்தது. அப்போதிருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கீழூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆதமங்கலம், பட்டமங்கலம், கொடியாலத்தூர், கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பனையூர், வலிவலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 146 வீடுகள் முறைகேடு நடந்ததாக கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் ஆதமங்கலம் ஊராட்சியில் கட்டப்பட்ட 49 வீடுகளை மயிலாடுதுறை மாவட்டம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள்பிரியா உள்ளிட்ட குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வின் பிறகு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெயரில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது எனவும், பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் மூலம் சரியான வீடுகள் அலைவீடுகள் படி வீடுகள் செய்யப்பட்டுள்ள உறுதி செய்யும்படியை, உண்மையான பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு சோதிக்கப்பட்டதை உள்ளிட்ட தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். காலை முதல் நடைபெற்று வரும் ஆய்வில் பல வீடுகள் போலியாக பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களின் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டது போல் காண்பித்து பணம் கையாளல் செய்யப்பட்டுள்ளது அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த 6 ஊராட்சிகள் நடைபெறும் ஆய்வானது 3 நாட்கள் நடைபெறும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த மெகா மோசடியில் ஊராட்சி செயலர்கள் பணி மேற்பார்வை உள்ளிட்ட அலுவலர்கள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி லென்னன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.